என்று நம் தமிழ் மக்களின் பெருமையாக விளங்கும் சென்னை மாநகரம் எப்படி உருவானது என்று நம்மில் பலருக்கு தெரியாது. மெட்ராஸ் மாகாணத்திலிருந்து சென்னையாக மாறியதற்கு பின் 1000 ஆண்டு வரலாறு இருப்பதாக கூறப்படுகிறது. நாட்டின் முக்கிய நகரமான சென்னை பொருளாதாரத்திலும் சமூக அளவிலும் மிகப்பெரிய வளர்ச்சியை கண்டுள்ளது. மற்ற முக்கிய நகரங்களை காட்டிலும் சென்னையின் வளர்ச்சி தனித்துவமானது. ஏனெனில் சென்னை நகரத்திற்கு பல்வேறு சிறப்பம்சங்கள் உள்ளன. டெல்லி, மும்பை, கொல்கத்தா நகரங்களுக்கு அடுத்தபடியாக சென்னை 4வது மிகப்பெரிய நகரமாக இருக்கிறது. உலகின் 2வது நீண்ட கடற்கரை மெரினா, ஆசியாவிலேயே மிகப்பெரிய பேருந்து நிலையம் கோயம்பேடு, வரலாற்று சிறப்புமிக்க ரிப்பன் மாளிகை, தலைமைச் செயலகம், உயர்நீதிமன்றம் ஆகிய பல சிறப்புகளை கொண்டுள்ள பெருநகரம் என்றால் அது சென்னைதான். இந்த காலகட்டத்தில் இவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த சென்னை முந்தைய காலத்துல பெரிய நகரம் கிடையாது. பசுமையான ஒரு அழகிய கிராமம்தான். 17ஆம் நூற்றாண்டு காலத்தில் கிழக்கிந்திய கம்பெனி சென்னையை விலைக்கு வாங்கியது முதல் பல முன்னேற்றங்கள் ஏற்பட்டு கொஞ்சம் கொஞ்சமாக மெருகேற ஆரம்பித்தது. ஏராளமான நிறுவனங்கள், ஷாப்பிங் இடங்கள் என மாற்றங்களை கொண்டு வந்தன. எனவேதான் அது பெரிய நகரமாக உருவெடுத்தது. சென்னைக்கு பல பழம்பெருமைகள் உண்டு. 1688ஆம் ஆண்டு அன்றிருந்த மதராஸ் நகரை முதல் நகராட்சியாக 2ஜேம்ஸ் மன்னர் அறிவித்தார். சென்னைதான் நாட்டின் முதல் நகராட்சி என்பது குறிப்பிடத்தக்கது. பிறகு ராபர்ட் கிளைவ் தன்னுடைய ராணுவ தளமாக அன்றைய மதராஸ் நகரை தேர்வு செய்தார். பிரிட்டிஷ் அரசின் இந்திய குடியிருப்பு பகுதியில் 4 மாகாணங்களில் ஒன்றாக மதராஸ் மாறியது. அன்று முதல் மதராஸ் மாகாணம் என்று அழைக்கப்பட்டது. அவ்வளவு ஏன், தற்போதைய கர்நாடகா, ஆந்திரா ஆகிய மாநிலங்களில் உள்ள பல ஊர்களும் மதராஸ் மாகாணத்திற்குள் உள்ள இடமாக ஒரு காலத்தில் இருந்தன. 1939ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 22ஆம் தேதி சென்னை நகரம் முறைப்படி நிர்மாணிக்கப்பட்டதாக கருதி இந்த நாளையே நகரின் பிறந்த நாளாக மாற்றியுள்ளார்கள். சென்னை பாரம்பரிய அறக்கட்டளையால் 2004ஆம் ஆண்டு மெட்ராஸ் டே கொண்டாட்டம் தொடங்கப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது. 1947ஆம் ஆண்டு இந்தியா சுதந்திரம் பெற்ற பிறகு மதராஸ் மாகாணத்தின் தலைநகரமாக மெட்ராஸ் தேர்வு செய்யப்பட்டது. மொழி வாரியாக மாநிலங்கள் பிரிக்கப்பட்டது. அப்போதுதான் மெட்ராஸ் தமிழ்நாடாக மாறியது. ஆம், 1969ஆம் ஆண்டுதான் தமிழ்நாடு என்று பெயர் மாற்றம் செய்யப்பட்டது. ஆனாலும் மெட்ராஸ் என்பதுதான் பலருக்கும் பரிச்சயமாக இருந்தது. 1996ஆம் ஆண்டு ஜூலை 17ஆம் தேதி அப்போதைய முதல்வர் கருணாநிதி தலைமையிலான அரசு மெட்ராஸ் என்கிற பெயரை மாற்றி சென்னை என்ற பெயரை அதிகாரப்பூர்வ பெயராக மாற்றியது. அதன் பிறகுதான் மெட்ராஸ் என்கிற சொல்லின் புழக்கம் குறைய தொடங்கியது. என்றாலும் சென்னையின் பெருமையை கொண்டாடும் வகையிலும் பழமையை நினைவு கூறும் வகையிலும் இன்று வரை ஒவ்வொரு ஆண்டும் ஆகஸ்ட் 22ஆம் தேதி மெட்ராஸ் டே என்கிற தினம் கொண்டாடப்படுகிறது. ஒவ்வொரு ஆண்டும் மெட்ராஸ் தினத்தின் போது பல்வேறு நிகழ்ச்சிகளை தமிழக அரசு ஏற்பாடு செய்து மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தி வருகிறது. அந்த வரிசையில் இந்த ஆண்டும் மெட்ராஸ் தினத்தை கொண்டாடும் விதமாக பெருநகர சென்னை மாநகராட்சி சார்பில் பெசன் நகர் கடற்கரையில் கலை நிகழ்ச்சிகள் நடத்தப்பட உள்ளதாக சென்னை மாநகராட்சி அறிவித்துள்ளது. இந்த கொண்டாட்டத்திற்கு நம்ம சென்னை நம்ம பெருமை என்று பெயர் சூட்டப்பட்டுள்ளது. சென்னையை பூர்வீகமாக கொண்டவர்கள் என்னவோ மிகவும் குறைந்த எண்ணிக்கையில் இருந்தாலும் தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள் மட்டுமல்லாமல் இந்தியாவிலிருந்து பல மாநிலங்களிலிருந்தும் வாழ வந்தவர்கள் சென்னையை தங்கள் சொந்த இடமாக கருதுவதுண்டு. வந்தாரை வாழ வைக்கும் சிங்கார சென்னையின் 383வது பிறந்த நாளை பற்றி உங்களுடைய கருத்து என்ன?